வீணையின் தத்துவத்தை பற்றி குருநாதர் அவர்கள் விளக்கம் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அது விளக்க தேவையில்லை. அப்போ அது சொல்லுவேன், சாரணி யாருன்னு, சாரணி பஞ்சமம் மந்திரம் கீழே மேல் சட்சம் பஞ்சமம் கீழ் சட்சம் கீழே உள்ள நரம்புகள் அந்த மிக நல்ல வீணைன்னா சாரணி அனுசாரணி பஞ்சமம் மந்திரம் மேலே உள்ள நாலு தந்தி கீழே உள்ளது மூன்று மேல் சட்சம் பஞ்சமம் கீழ் சட்சம்னா அது வாட சொல்லு சட்சம்னா சட்சம் பஞ்சமம் கீழ் சட்சம்னா இது தாளம் கீழே இருப்பது தாளம் மேலே இருப்பது ஆக மொத்தம் எல்லா அது ஒரு தத்துவம் வீணை தத்துவம் மிக நல்ல வீணை தலைவினார். வீணைக்கு தலைவி யாரு? சரஸ்வதி. இடகளையும் பெண்களையும் அறிந்து சுழிமுனையில் செலுத்தி விட்டால் காமதேகமாக தூள் தூள் தூளாகிவிட்டது பொடிபட்டு விட்டது காமதேகம் பொடிபட்டு விட்டது. அங்கே என்ன ஏற்படும்னா அமிலபானம் சாப்பிட்டா சரஸ்வதி வந்து விடுவாள். எந்த மொழி வேணாலும் பேசுவாள் அவள். அவளுக்கு ஈடே இல்லை. ஒரு மொழியே பல மொழிக்கும் இடம் கொடுக்கும்னார் தாய்மான சாமிகள். ஒரு மொழி என்பது இடகளையும் பின்களையும் சேர்த்து புறமுயற்சி செலுத்துவது ஒரே மொழி. ஒரு மொழியே பல மொழிக்கும் இடம் கொடுக்கும் ஒரு மொழியே மலை மொழிக்கும் ஒழிக்கும் என்று உரைத்த குருமொழியே மலை இலக்கு அப்படினார். அதான் இல்லை, அதான் அந்த ஒரு மொழி. அப்போ என்ன செய்கிறார்கள் அந்த ஒரு மொழியை அறிந்தவர்கள்? இடகளையும் பின்களையும் சுழிமொழி சேர்த்து விட்டால் உங்க அறம் கேட்கும். அதான் ஒரு மொழி. ஒரு மொழியே மலை மொழிக்கும்னார். அது மலமும் ஒழிக்கும் ஒரு மொழியதாகும். ஒரு மொழியே மலை மொழிக்கும்னார். ஒரு மொழியே பல மொழிக்கும் இடம் கொடுக்கும். என்ன பாஷையை பேசுன்னு கேட்டான். நீ என்ன பாஷைனாலும் பேசிக்கிட்டான். ஆங்கிலம் பேசுவோம், லத்தீன் பேசுவோம், சீன மொழி பேசுவோம், உலகத்திற்கு எல்லா பாஷையும் பேச நான் பதில் தருவேன். அடக்கமாக இருக்க அப்படியெல்லாம் பேச மாட்டாங்க, அடக்கமாக இருப்பாங்க. அப்போ பல மொழியும் பேசுவார்கள், எழுதுவார்கள், கவி பாடுவார்கள். இங்கே மிக நல்ல வீணை தடவி தான். தடவுது என்பது வாசித்தல். வீணைக்கு தலைவி சரஸ்வதி. சரஸ்வதி வந்து விடுவாள். என்ன மொழி வேணும் மகனேம்பாள். எல்லா மொழியும் நீயே பேசுகிறா கண்ணுண்ணா. எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம், எல்லா மொழியும் பேசலாம். இலக்கணம் எல்லா இலக்கணத்தையும் இவர்கள் உட்பட்டதே. இவருக்கு தெரியாத இலக்கணம் இல்லை, தெரியாத கல்வி இல்லை, தெரியாத கலை இல்லை. அந்த வாசி வசப்பட்டால் எல்லா வாய்ப்பும் கிடைக்கும். வாசி வசப்பட என்ன செய்ய வேண்டும், என்ன செஞ்சால் நல்லது? விடுமா ஒன்று புண்ணியத்தை செய்துக்கணும்னு நினைப்பியே, நினைக்க முடியாலும் விடுமான்னே. பிற்காலம் பிற்காலம் நினைக்கிறியே, நாளை செத்து போனால் என்ன செய்வேன்? யார் சொல்கிறது? விஷயம் தெரிஞ்சு சொல்லணும். உன்பால் கருணை இருந்தால் சொல்லுவான், இல்லாட்டி போடான்னு போடுவான். கருணை இல்லாமல் சொல்லுவான். வாய்ப்பை பயன்படுத்தி கேப்பா. பிறந்தவருக்கு மோட்சகதியிடுது. பிறந்திருக்க அற்புதமான பிறவி. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.